ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ரொம்ப வித்தியாசமான ஒரு சட்னி செய்ய போறோம். அதுவும் இல்லாம இப்ப வந்து புரட்டாசி மாசம், ஸோ எல்லார் வீட்லயும் விரதம் இருப்பாங்க, 13 நாள் 18 நாள் இருப்பாங்க. ஸோ வெங்காயம் சேர்க்கக்கூடாது, பூண்டு சேர்க்கக்கூடாதுங்கிற மாதிரி ஐதீகம். ஸோ அதனால நமக்கு ரொம்ப வித்தியாசமான வெங்காயம் இல்லாம ஒரு சட்னி, ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முட்டைக்கோஸ், தேங்காய், உளுத்தம்பருப்பு, மிளகாய், தேவையான உப்பு. நம்மளோட முட்டைக்கோஸ் சட்னி தான் அரைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்கும், அதனால நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்மளோட முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும், இந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம முட்டைக்கோஸ் நல்லா வதக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப எம்மியான ஒரு சட்னிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட. பாருங்க, நம்மளோட முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நான் வந்து பொட்டுக்களை சொல்ல மறந்துட்டேன், பொட்டுக்களை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்சுருந்த